ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಶಿ ಅಸಂತುರ ಪರಂಪರಾಯ ನಮಃ. நேற்று ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகம் சேர்த்தோம், அதுல இந்த சாதனாத்தியாயம் ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, ஒருத்தன் உபாசனம் பண்ணி அந்த உபாசனத்தினால தன்னுடைய ஞான சங்கோசத்தை போக்கி ஞான விகாசத்தை அடையணும், அதுதான் முக்தி. அந்த முக்தி நித்தியமானது, அதனால அது சாத்தியமா ஆனாலும் அது நித்தியமா இருக்கும். ஏன்னா அது துவம்சரூபமா இருக்கு, உபரிடத்தும் அதை மாதிரி சொல்லிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஸ்லோகத்துல சேர்த்தோம். அடுத்த இந்த அடுத்த ஸ்லோகத்துல சாதாரணமான விஷயம் நேற்றைய சங்கிரகமா அடையணும் விஜயாபிச்சேன். அதாவது இந்த மூணாவது அத்தியாயத்தினுடைய விஷயங்கள் என்ன, இது ரெண்டு ரெண்டு பாதமா முதல்ல பிரிச்சுக்கணும். முதல் ரெண்டு பாதத்துல என்ன சொல்றது, அடுத்த ரெண்டு பாதத்துல என்ன சொல்றது அப்படின்றத ரெண்டு ரெண்டு பாதமா பிரிச்சு அதனுடைய அர்த்தம் ரெண்டு பேட்டிகையா இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு பாதமும் என்ன சொல்றது, ஒவ்வொரு பாதமும் என்ன சொல்றது அதை பிரிச்சு சொல்லணும். அதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வருது. முதல் ரெண்டு பாதத்தினால பிரம்ம வித்தியில அதிகாரத்தை தயார் பண்றது. பிரம்ம வித்தியில நமக்கு அதிகாரம் வரணும். அந்த அதிகாரம் வரணும்னாக்க நாம எப்படி தயார் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு முதல் ரெண்டு பாதமும் சொல்றது. ஏன்னா அதிகாரம்ன்றது நம்மளுடைய யோக்கியதையை சம்பாரிச்சுக்கணும். அதிகாரம்னு என்ன அர்த்தம், நமக்கு யோக்கியதை என்ன இருக்கு, இந்த காரியம் நம்மளால பண்ண முடியுமா, பண்றதுக்கு நமக்கு யோக்கியதை இருக்கா, அந்த யோகியதை வரணும்னு என்ன பண்ணணும், அதை சொல்றதுக்கோசரம் இந்த முதல் ரெண்டு பாதம் வருது. அது எப்படி வரும் யாரும் அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய சுரூபத்தை மாத்திக்கணும். என்ன சுரூபம் அப்படின்னா, சாதாரணமா பாருங்க நாமெல்லாம் எப்படி இருக்கோம், எப்படி காத்தால எழுந்துக்கிறோம், பழுத்துக்கிறோம், குளிக்கிறோம், சந்தியாவந்தனம் பண்றோம், மாந்தியானியம் பண்றோம், பிறவாளுக்கு நம்ம சக்திக்கு ஏதாவது சமர்ப்பிக்கிறோம், சாப்பிடுறோம், உத்தியோகம் போறோம், திருப்பி வரோம், சந்தியாவந்தனம் பண்றோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், இப்படியே போயிட்டு இருக்கு இந்த ரொட்டீன் லைஃப். இது ஜீவனமா, இது இதுன்றது கேவலம் தேக யாத்திரைக்கோசரம் நாம பண்ற காரியம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள், அரசு, கவர்மெண்ட் இதெல்லாம் என்ன பண்றதுன்னா, தேக யாத்திரைக்கே முக்கியத்துவம் கொடுக்கறதை தவிர்த்து ஆத்ம யாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஒரு காலத்துல எல்லாமே ஆத்ம யாத்திரா அனுகுணமா தான் எல்லாம் இருந்தது. அது போய் இப்ப என்ன எடுத்துன்னு எல்லாம் தேக யாத்திரானுகுணமா மாறிடுச்சு. நம்மளும் அதுலயே போயிடணும். இந்த தேக யாத்திரைன்றது முக்கியமானது கிடையாது. தேக யாத்திரைன்றது முக்கியமானதே கிடையாது. ஒரு சின்ன விளையன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். ராகுல் பாகம் சுவாமி காஞ்சிபுரத்தில் எழுந்தார். அவர் உஞ்சவர்த்தி பண்ணியே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இருந்தார். அவர் எந்த ஊர்ல போனாலும் உஞ்சவர்த்தி தான் அந்த சுவாமி. அவர் படி அவருக்கு வேண்டியதுன்னா படிப்பு உண்டிதான். ஸ்வச்சந்தம் கஸ்தூரங்காச்சாரிய சுவாமி மகா பண்டிதர். அந்த சுவாமி வந்து மைசூர் சமஸ்தானத்துல இவர் வந்து அவர் தான் ஆஸ்தான பிரதான ஆஸ்தான பண்டிதர். எனக்கு ஸ்ரீமுட்டம் ஆண்டவன் சாதிச்சிருக்கார். அதே மாதிரி தேவநாதாச்சாரம்னு சொல்லிருக்கார். திருப்புக்கு சுவாமியினுடைய திருக்குமாரன், அவரும் பெரிய பண்டிதர். அவர் என்ன பண்ணாருன்னா, ஆனா ஏழை, திருப்புக்கு சுவாமி ஒண்ணுமே சேர்த்து வைக்கல, ரொம்ப ஏழையானார். அதனால இவருக்கு பைசா இல்லை ஒண்ணும். மைசூர் சம்ஸ்தானத்துல போனாக்க அங்க வாக்கியார்த்தம் பண்ணா வாதம் பண்ணாக்க ராஜாக்கள் எல்லாம் பணம் தருவா அப்படின்னு கேட்டு இவர் ட்ரெயின்ல ஒரு ரயில போய் ஏறி உட்காண்டாரு. எதிர அந்த ஸ்வச்சந்தம் கஸ்தூரங்காச்சாரிய சுவாமி அங்க இருந்து இருக்க எதிர உட்காண்டிருக்கார். இந்த சுவாமி என்ன பண்ண, அவர் பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்க, பட்டப்பா சுவாமின்னு சொல்லுவாராம், சின்ன வயசு முடிஞ்சு அப்படி ஒரு ஞானம் தேஜஸ் இருக்குதான். அதை பார்த்தோம்னா ஸ்வச்சந்தம் சுவாமிக்கு ஆனந்தமா இருந்தோம். இவர் இது யாரு, எங்க இருந்துருக்குது அப்படின்னு அவர் கேட்டார். இவர் சொன்னேன்னா,
நான் காஞ்சிபுரம் திருவள்ளுவர் சுவாமியினுடைய பிள்ளை. நான் இந்த இதுல மைசூர் சம்ஸ்தானத்துல கஸ்தூர் ரங்கன்னு திறக்கிறான், அவர் பல்ல பிடிச்சு பார்க்கலான்னு போறேன் அப்படின்னு அந்த சுவாமிகிட்டே அவர் சொல்லிட்டு இருக்கார். இவருக்கு தெரியாது யாருன்னு. அப்பதான் என்ன பண்ணா, ஆஹா நல்லது நல்லது அப்படின்ட்டு ஆயிடுவார். அங்க போய் மைசூர் சம்ஸ்தானத்துல போய் இறங்கி ஆயிடுவார். யாருன்னு இது கதை மாதிரி இருந்தா கூட மகான்களுடைய ஜீவனை எவ்வளவு நன்னா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதான் எப்பேற்பட்ட பண்டிதாரி வாழலாம், எப்பேற்பட்ட சம்ஸ்காரம் வாழ்க்கை இருக்கு, பண்பாடு, அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் இந்த சுவாமி என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு திருத்த மாட்டுதான் அனுஷ்டானத்தான் பார்த்துன்னு வர, கஸ்தூரங்காச்சார சுவாமியோ தன்னுடைய திருமாலிக்கு போயிட்டோ அங்கேயிருந்து அவர் கிளம்பி வர்றார். ஆனா அந்த சம்ஸ்தானத்துல வாழலாம் தலைப்பா கட்டிட்டு ஜம்முனு கம்பீரமா இருப்பா. ஏன்னா பிரதான ஆஸ்தானம் அப்படிங்கிற வழியோ சம்ஸ்தானம் நடக்கிறது ராஜா உட்காந்து கேரத்தில் உள்ள வந்தேரம் வந்த உடனே புதுசா வந்திருக்கிற வழியோ ராஜா வந்து சுவாகதம் எல்லாம் பண்ற. அப்போ இந்த சொச்சந்தம் சுவாமியே இந்த திருமண சுவாமி திருக்குமாரா இருக்க பாக்குறார். எங்கேயோ உன் பார்த்தேன், எங்க பார்த்தா என்ன வந்த காரியத்தை, அது நேத்தி பார்த்தது வேற இன்னைக்கு பாக்குறது வேற. அவர் அந்த ரூபம் தலைப்பாக்க வேறப்பாக்கலாம் கட்டின அங்காஸ்தரம் போட்டு கம்பீரமா இருக்காரு. அது இல்ல இல்ல எங்கயோ பார்த்தனே, எங்க பார்த்தா என்ன வந்த காரியத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நேரம். அதுக்கப்புறம் அவர்ல இல்ல நான் எங்கயோ உன் பார்த்திருக்கேன் அப்படின்னு ஒண்ணு இல்ல நேத்தி கூட சாச்சுதே கஸ்தூரங்கனுடைய பல்ல பிடிங்கி பாக்குறேன்னு கிட்ட அந்த கஸ்தூரங்கன்னா அடியேன் அப்படின்னு இவர் சொன்னேரம். இவர் அதுக்கெல்லாம் பயப்படல. இவர் என்ன பண்ணாங்கன்னா, காஞ்சிபுரம் தாத்தா சேருவேன் இங்க பண்டித ரெண்டு பேரும் வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் அவர் தர்க்க சிம்மம், தர்க்கத்துல அப்படிப்பட்ட பண்டிதர் சின்னாண்டவனும் அவர்கிட்டதான் தர்க்க வாசிதா சொல்றார். அது மாதிரி நாவல்பாக்கம் பெரிய சுவாமியும் அங்கதான் தர்க்க வாசிச்சார், அப்படிப்பட்ட தர்க்க பண்டிதர் வேற. அவர்கிட்ட இவர் வந்து வாதம் பண்ண சச்சந்தன் சுவாமியினுடைய பிரபாவத்துக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடியாது. ஜெயிச்ச உடனே சச்சந்தன் சுவாமி அழகா சாட்சியாராம், எல்லாரும் என்ன சொல்றா என்னைய பண்ண பிடிக்க பாக்குற உன போய் உள்ளத்துல வெள்ள தள்ளம்பார் அப்படின்னு தானே எல்லாருக்கும் தோணும். இந்த மகான் அப்படி சொல்லலையா, என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவா. இவர் தைரியமா வாதம் பண்ண வந்திருக்கார், நல்ல சிஸ்டர், நல்ல பண்டிதர், பேர்பட்ட பண்டிதர், இப்படிப்பட்டவர் இங்க வந்திருக்கே. இவருக்கு ராஜா மகாராஜா பார்த்து சொல்றேன், உனக்கு என்னென்ன தோன்றதோ எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கூட இருக்கு, அவர் சுக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவு வாங்கிட்டு போனேரா இந்த பட்டப்பா சுவாமி, அப்படி ஒரு வைபவம் இவாளுக்கு எல்லாம். அந்த மகான் கிட்ட நாவல்பாகம் பெரிய சுவாமி நிறைய வாசிச்சாராம், வாசிக்கப்படி உஞ்சவர்த்தி அந்த சுவாமி திருமான இவன் சாப்பிட மாட்டேன். ஏன் அம்சம் செய்ய மாட்டேன்னாக்கா, இவெல்லாம் வந்து அந்த தொண்டமண்டல ஆச்சாரம், மேல்நாட்டு ஆச்சாரம், வடநாட்டு ஆச்சாரம் இப்படிலாம் பார்ப்பா எல்லாரும். அந்த ஆச்சாரங்கள்னால எங்கேயும் புத்திக்க மாட்டேருவர், உஞ்சவர்த்தி பண்ணுவார், உஞ்சவர்த்தி பண்ணி அதில் தெளிவு பண்ணி சாப்பிடுவார். அப்படி இருக்கச்சு அந்த சுச்சந்தன் சுவாமியினுடைய தாயார் பண்ண குடிச்சிட்டாலும் அப்போ நவல்பாண சுவாமி பேர் சேவிச்சாராம், கை கூப்பிட்டு சேவிக்கிறத கை கூப்பிட்டு மாதிரி தேவரி எனக்கு குருவா இருக்கார், தேவரி தாயாருடைய கைங்கிறத்துல அடியை நன்மைக்கணும், அதுக்கு அனுகிரகிக்கணும்னு கேட்டாராம். அதுக்கு சுவாமி சாத்தியாரம் சுச்சந்தன் சுவாமி, நீங்க எல்லாம் வந்து இங்க சாப்பிட்ற திருநாளையே அம்சம் செய்யறது இல்லையே, எங்க ஆச்சாரம் வேற உங்க ஆச்சாரம் வேற மைசூர்ல இதெல்லாம் அதை எப்படி நீர்லாம் இங்க சேர்ப்பாக்கா சுவாமி சாத்தியாரம் இருக்கு, அது ஸ்தூல தர்மம், இது சூக்ம தர்மம் அப்படின்னு நேரம். இவாள்லாம் எப்படி இருந்தா பாத்துக்கோங்க, வாசிக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா தேக யாத்திரை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கல, ஞான யாத்திரை ஆத்ம யாத்திரை முக்கியம். அந்த தேக யாத்திரைக்கு ஏதோ உஞ்சவர்த்தி பண்ண வேண்டியது, அதுல ஒரு பிரசாதம் பண்ண வேண்டியது, அந்த பிரசாதத்தை சாப்பிட வேண்டியது, இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு கிடையாது, இவ்வளவு சம்பாதிக்கணும் இவ்வளவு வேஷ்டி உடுத்திக்கணும் இந்த வீடு வேணும் அதெல்லாம் கிடையாது. ஒண்ணுமே இல்லாம சுவாமி எழுந்துட்டு இருந்தார், ஐயாவா சுவாமியும் அதே மாதிரியே நாவல் பாத்திரம் எழுந்துட்டு இருந்தார். உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீமுட்டாண்டவன் ஒரு கிராமத்துல இருந்தார், மலையாங்குளம் கிராமம் வேளாங்குளம் கிராமம், தனக்கு வர்ற உத்தியோகத்துல ஒரு சம்பளத்தை வச்சு சாத்திருந்தார், குடும்பம் பெரிய குடும்பம், அத்தனையும் ரட்சிச்சுட்டு தன் மச்சினி குடும்பம் எல்லாத்தையும் ரட்சிச்சார் சுவாமி. இவாள்னா தேக யாத்திரைக்கோசரம் ஏதோ உத்தியோகத்துக்கு போனான், பெரிய உத்தியோகம் வரணும், பணம் வரணும்,
அப்படி வரணும்னா இல்லைவா. இந்த காலம் எப்படி அவெல்லாம் பாருங்க, ஆத்ம யாத்திரையே முக்கியமா போனா. இந்த காலம் அப்படி இல்லை, எல்லாம் மாறி மாறி போயிடுச்சு. ஏன் எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம ஆத்ம யாத்திரைய பண்ணிக்கணும்னா என்ன பண்றது, நம்ம சுரூபத்தை மாத்திக்கணும். சுரூபத்தை மாத்திக்கணும்னாக்க இந்த மாதிரி அல்ப விஷயங்கள் அந்த மகான்களுக்கெல்லாம் ஆசையே இல்லாம வந்து பாருங்க, ஆசையே இல்லாம இருக்கு. இன்னைக்கு எத்தனை நமக்கு உபகரணங்கள், அந்த காலத்துல நாங்கெல்லாம் குடிசையில வளர்ந்தோம், டிவி கிடையாது, ஆத்துல போன் கிடையாது, வண்டி ஒரு சைக்கிள் ஒரு ஓட்டர் சைக்கிள் இருக்கும் ஆத்துல, அதையே நாலு பேர் பிரிச்சுன்னு போவோம், இப்படிலாம் எல்லாரும் இருக்கும். ஆனால் அந்த ஆனந்தம் இன்னைக்கு இவ்வளவு சம்பாரிச்சு ரெண்டு வீடு கட்டுறோம், நாலு வீடு கட்டுறோம், எட்டு வீடு கட்டுறோம்ன்றோம், நகனகையா அம்பியாளுக்கு வாங்கி போடுவோம், பொண்ணுக்கு வாங்கி போடுவோம், பிள்ளைக்கு வாங்கி போடுறோம்ன்றோம். ஆனால் அந்த சந்தோஷம் இப்ப வரல, காரணம் அப்ப தேக யாத்திரையை பிரதானமா யாருமே பார்க்கல. கிடைச்சதும் சாப்பிடுவோம், அந்த எது கிடைச்சதோ அதை பெருமாளை சமைச்சிட்டு சாப்பிட்டோம். அந்த மாதிரி பிரக்கிரியில போச்சு. அதனால அந்த பிரக்கிரியெல்லாம் இப்ப வந்ததுன்னாக்கா இந்த லோகமே சுபிக்ஷமா இருக்குமே. எல்லாருமே என்ன பண்ணுவா, பகவத் விஷயமா தான் எல்லாரும் பிரவர்த்திப்பா. அந்த விஷயம் பிரவர்த்திச்சான்னு சொல்லுவோம், எதுவா இருந்தாலும் பகவத் சங்கல்பன்ற பிரக்கிரியிலேயே போகும் மனசு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இதுதான் இந்த முதல் ரெண்டு பாதத்தினுடைய கிருத்தியம். இதான் அதிகார சம்பத்து. பிரம்ம வித்தியில அதிகாரம் வரணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பிரம்மத்துல ஆசை வரணும், அல்ப விஷயங்கள்ல ஆசை வரக்கூடாது, ஆத்ம யாத்திரையில ஆசை வரணும், தேக யாத்திரையில ஆசை வரக்கூடாது. யாரை பார்த்தாலும் கைய கூப்ப தெரிஞ்சுக்கலாமே, யாரையுமே அசட்ட பண்ணாம இருக்கலாமே, அலட்சியமா இருக்காம இருக்கக்கூடாது. எல்லாரையும் லட்சியம் பண்ணுங்கோ, எல்லாருமே ஒரு விதத்துல ஆத்மஸ்வரூபத்தோட இருக்கிறவா, அதனால அவள்லாம் கைய கூப்பிடலாம், எல்லார்கிட்டையுமே மரியாதையோட இருக்கலாம், விநீதனா இருக்கலாம், பிணையம் இதெல்லாம் இருந்ததுன்னாக்க நம்ம சுரூபம் தானா சித்திக்கும். அதனாலதான் ஆத்ம யாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ, தேக யாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தேக யாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதனால என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம இப்ப அனுபவிக்கிறோம் பாருங்கோ, நாம் அனுபவிக்கிற சுகம் துக்கம் அதெல்லாம், அந்த சுகதுக்கெல்லாம் வர்றதுக்கு பிரமேயமே இல்லை, பிரமேயமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னாக்கா என்ன, லோகத்துல நாம் அனுபவிக்கிறது இதான். அதாவது நாம வந்து பகவத்பரமாவே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம்னாக்க நமக்கு விரோதம் வர்றதில்லை, விரோதம் வர்றதில்லை. வந்து கீதையில பகவான் சொல்ற இந்த மாதிரி இந்த ஆத்ம யாத்திரையில போறானோ இல்லையோ, ஆத்ம யாத்திரையில போறவனுக்கு யாரு விரோதி தெரியுமா, இந்திரியங்கள் தான் விரோதியா இருக்கும், விஷயங்கள் தான் விரோதியா இருக்கும். அதை அடக்கினா போறும், வெளி விரோதமே வராது. இன்னும் அழகான விஷயம் தெரியுமா, இது பகவத்கீதையில பகவான் சொல்றது, இந்திரியங்கள் தான் விரோதி, வெளி விரோதி இல்லை. அதே நம்ம அர்த்தார்த்தியா போறோம், பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க தேக யாத்திரையில, அப்ப போட்டி பொறாம விரோதம் எல்லாம் வருது. அதனால விரக்தி வரணும், விரக்தி வரணும்ன்றதுக்கோசரம் சன்னியாசமா போக வேண்டாம். ஐயாவா சுவாமி சன்னியாசியா, அல்லது மதுராந்த சுவாமி சன்னியாசியா, அல்லது உத்தமர் சுவாமியோ, பெரிய சுவாமியோ, டிடி சுவாமியோ, யாருமே சன்னியாசிகள் இல்லை. அவள்லாம் தான் எந்த கிரகஸ்தாசிரமத்தை ஆசிரியச்சாலோ அதுலயே சன்னியாசி மாதிரி இருந்து காமிச்சுவாபா. அதனால இதுவே போறோம், நமக்கு நம்ம எந்த ஆசிரமத்தை கிரகிச்சுன்னு இருக்குமோ அந்த ஆசிரமத்துல நம்ம இதை அனுபவிக்கலாமே ஆத்ம யாத்திரைய. எல்லாம் பகவத்தரமா பாருங்கோம், நித்தியபடி ஆராதனம் பண்றோம், நித்தியபடி ஆராதனம் பண்ணது எதை சாப்பிட்டாலும் அந்தர்யாமி சாப்பிடுங்கோ, பெருமாளுக்கு சமைச்சுட்டு அந்தர்யாமி சமைச்சு சாப்பிடுங்கோ. அதனால இப்படி பார்த்தாக்கா எதுவுமே விரோதம் இல்லை. பகவத்கீதையை தான் சொல்றது யஜ்ஞசிஷ்டாசின சந்தா அப்படிங்கிறது. யஜ்யம், யஜ்யம்னா என்ன அர்த்தம், பெருமாள் ஆராதனம், பகவத் ஆராதனம் பண்ணிட்டு அதுல பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச வஸ்துக்கள் மீதி இருக்கு பாருங்கோ, அத்த அசினா அதை சாப்பிடுறவா, அவதான் சாதுக்கள், அவதான் உபாசகாள், அந்த பிரசாதத்தினோட உடம்ப வளர்க்கிறா பாருங்கோ,
அந்த உடம்பே ஆத்மயாத்திற்கு உகந்த உடம்பு. அந்த மாதிரி இருங்கோ அதே நமக்கு பிரதானம். அதனால இத மாதிரி லௌகிக விஷயங்கள்ல இச்சை இல்லாமல் வைதிக விஷயங்கள்லயே, வைதிக விஷயம்னா என்ன அர்த்தம், வேதம் சொன்ன பகவத் விஷயங்கள், திருமால் விஷயம், அதுல இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் வருது இருக்கு பாருங்கோ. இதுதான் முதல் ரெண்டு பாதம், அதாவது வைராகிய பாதம், உபயலிங்க பாதம். வைராகிய பாதம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, எது எது பகவத் பக்திக்கு விரோதமா இருக்கோ அதுல இருந்து நம்மளை விளக்கி வச்சிடும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு தோணும். அந்த தோன்றதுக்கு பாருங்க, இதுதான் வைராகிய பாதத்தினுடைய காரியம். உபயலிங்க பாதமோ, எது நமக்கு முக்கியம், பிரம்மந்தான், பிரம்மந்தான், அந்த பிரம்மத்தையே நம்ம ஆசைப்படணும். இதுல ஏதாவது சொல்லச்ச, யாரு இந்திரமான ஆசிரியக்கிறா, யாரு ஆசிரியக்கல அப்படின்னு கேள்வி கேட்டுக்கச்ச, பாபம் பண்றவா இருக்கா பாருங்கோ, துஷ்கிருதிகள் பண்றவா, அவள்னா மூடாள், நராதமாள், மாயையா அபகிருத ஞான ஆள், ஆசுரம் பாவம் ஆசிரித்தாள், நாலு பேர் மூடாள்கள். எல்லாம் சுதந்திர ஆத்ம பிரமன், நான் பெருமாளுக்கு தாசன் இல்லன், நான் எனக்கு நானே, நானே ராஜா நானே மந்திரி, அந்த மாதிரி நினைச்சுக்கிறவா இருக்கா பாருங்கோ. இவெல்லாம் மூடாள், நராதமாள், ஞானம் வந்திருக்கும் ஆனாலும் கூட அந்த ஞானத்தை விட்டுட்டு கேவலம் லோகத்திலேயே லோக விஷயங்கள்லேயே எழுதியவா. அதே மாதிரி மாயையா அபகிருத ஞானாக நிறைய படிச்சிருப்பா, பெருமாளுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருந்தா கூட கூட யுக்திகள் ரொம்ப குறுக்கு புத்தியோட எல்லாத்தையும் நாஸ்திகவாதம் பண்ணிட்டு பகவானையே அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கா பாருங்க. அவள்லாம் வந்து மாயையினால அபகிருத ஞானால இருக்காவா. அதே மாதிரி கடந்தையில ஆசுரம் பாவம் ஆச்சிருக்காக, அவள்லாம் வந்து பெருமாளை பத்தி நல்லா தெரியும். ராவணன், ராவணன் சொல்றான், நாராயண மனாமயம், நான் ராமண மனுஷனா பார்க்கல, அனாமயம் அழிவற்ற நாராயணன் அப்படின்னு சாட்சாத் பெருமாளாவே நான் பார்க்கிறேன். அவ்வளவு பார்த்தா நொழி சொல்றான் நொழி, அவனே சொல்லிட்டு நேரத்திலோடு எழுத விழக்கூடாது ராவன் திருவடியில, ஆனா விழமாட்டான். அசூயை, துவேஷம், கோபம் இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி சிசுபாலன், இந்த மாதிரி எத்தனை அசுரர்கள், எத்தனை ராட்சச அசுர பிரகிருதிகள், இவெல்லாம் பெருமாளை தெரிஞ்சிருந்தா கூட பெருமாள் பேர்ல துவேஷத்தை காமிச்சா, அசூயையை காமிச்சா, இந்த மாதிரி பாபகிருத்துக்கள்லாம் இருக்கா பாருங்க, பாபிஷ்டாள். இந்த பாபம் பண்ணவாள்லாம் பாவிகள்லாம் பெருமாளை சரணடைய மாட்டா அப்படின்னு பகவத்கீதையில சொல்றார். அதனால அந்த பாபங்கள்லேருந்து நம்ம விடுபட்டு வரணும், பாபங்கள்லேருந்து விடுபட்டு வரணும். அதே யாரு சரணாகதி பண்ணுவான்னாக்கா, நாலு பேர் இப்ப சொல்றேன், ஆர்த்தோ ஜிக்யாசு ரஷ்டார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப, நாலு பேர் இருக்கா என்ன ஆசிரியக்கிறா. ஒத்த வந்து ஆர்த்தன், யார் அவன், தன்னுடைய பணம், அவன் இவன் நாலு பேருமே பகவத் பக்தாள், அதாவது ஏகாந்திகள், பெருமாளத்தை வந்து வேற யாரையும் ஆசிரியக்க மாட்டார். ஆர்த்தன், ஆர்த்தன்னாக்கா மொத்தம் நிறைய பணம் வச்சுட்டு இருந்தான், அந்த ஐஸ்வர்யம் அழிஞ்சு அவன் நஷ்டமா போயிடுச்சு. அப்போ என்ன பண்றான், பெருமாளை ஆசிரியச்சு எனக்கு அந்த பணம் தான் திருப்பி நான் சம்பாதிச்சு கொடு அப்படின்னு சரணாகதி பண்றான் பாருங்க, அவன் ஆர்த்தன். அதே அர்த்தார்த்தி, மொத்தம் எனக்கு பணமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு கூட அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்கிறவன் அர்த்தார்த்தி, இவா ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி. மொத்த பணம் நஷ்டமா எடுத்தே கேட்டான், இன்னொருத்த பணமே இல்லையேன்னு கேட்கிறான். மொத்தத்துல ரெண்டு பேருமே ஐஸ்வர்யார்த்திகள். அதன் பிறகு மூணாவது ஞானம் ஜிக்யாசு, ஆத்ம அனுபவம், கைவல்யம், ஆத்ம அனுபவம் இருந்தா போதும், தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிச்சாலே போறோம் அப்படின்ற மாதிரி சிந்தனையில போவான். அவன் மூணு பேரும் கீழே போயிடுறான். அவன் பக்தாளா இருக்கா, ஏகாந்திகளா இருக்கா, ஆனா அவளுடைய அபேட்சை கேவலம் நஸ்வரமான ஐஸ்வர்யம், கேவல ஆத்ம அனுபவத்தின்றது. ஆனால் ஞானி இருக்கான் பாருங்கோ, அவனும் எதுவுமே எனக்கு வேண்டாம், எம்பெருமான தவிர்த்து வேற எதுவுமே வேண்டாம், எம்பெருமான அடைஞ்சுட்டா போறும் அப்படின்றவன் ஞானி. அவன் எப்படிப்பட்டவன்னாக்க, தன்னுடைய சேஷத்துவத்தை தெரிஞ்சின்றவன் அப்படின்னு சொல்றார் பக்ஷகாரர் பெருமாள் திருவுள்ள. அது என்னட்டு இந்த மாதிரி இருக்கணும், இதுதான்
முதல்ல சொன்ன சுவாமிகள் அந்த நாலு பேர் தள்ளிடுங்கோ. இப்போ புண்ணிய கத்துக்கள், புண்ணியாத்மாக்கள், இந்த புண்ணியாத்மாக்கள் நாலு பேர் அதுலயும் ஞானியா இருக்கிறத பாருங்க. பணம் சம்பாதிக்கலாம், அது எதுக்கு தெரியுமோ, பெருமாள் ஆராதனத்துக்கு சம்பாதிங்க, பெருமாள் ஆராதனத்துக்கு பணம் சம்பாதிங்க. எதை பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்றச்ச பொண்ணை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், கன்யாதானம் பண்றோம், அப்ப சொல்றோம் கன்யாதானாக்கியம் கர்ம மகாதானம் அப்படின்றோம். அந்த மகாதானாக்கியம் கர்ம சுஸ்மி சுப்ரீதிய சுவைமேவ காரியத்தின் ஆரம்பிக்கிறோம். சாட்சிக தியாகம் பண்ணிட்டு எல்லாம் பகவத்பரமா பண்ணுங்க. ஏற்கனவே நழிவாட்டி சொல்றோம், இது பகவத்பரமா எதை பண்ணாலும் நமக்கு தோஷமே வராது. அதனால இந்த மாதிரி எம்பெருமானையே ஆசிரியிக்கிறது, எம்பெருமானையே நினைக்கணும். நீதி விஷயங்கள்ல அல்ப விஷயங்களாச்சு, இவைகள்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற சிந்தனை வரணும். இதுதான் நீ சொன்னோம், பரமாத்மனி யோ ரக்தஹ விரக்தோ அபரமாத்மனி. பரமாத்மா அல்லாத விஷயங்கள்ல விரக்தி வந்துடணும். பணம் இல்லாமல் லோகத்தில் இருக்க முடியுமோன்னா, பணம் இருக்கணும், எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான். ஆத்மயாத்திர முக்கியம், அதுக்கு தேகம் நன்னா இருக்கணும். தேகம் எப்படி நன்னா இருக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி பெருமாளை பிரார்த்திக்கலாம், அவன் தருவான். அந்த கிரமத்துல போங்க. அதையே நினைச்சேன்னாக்க நான் பிரமையாக நினைச்சு சொல்றேன் நினைச்சு தற்பரம் இல்லை. யாராலையோ கேட்டானே எங்கெங்கயோ ஐஷன் போவா பணம் சம்பாதிச்சுடுவா, அப்படியா சம்பாதிச்சு என்ன பண்ணணும், பெருமாள் ரவி நம்ம வர்றது போறோம். அந்த சிந்தனை இருந்ததுன்னாக்கா எல்லாரும் ஜெயிச்சிட முடியும். நான் உங்களால நான் கொண்டாடுவேன் அந்த விஷயத்துல. நீங்க எல்லாம் உங்களால ஆன தர்ம காரியங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அமெரிக்கா போயிட்டீங்க, பணம் சம்பாதிக்க போயிட்டீங்கன்னு சில பேர் வெளிவாங்கிட்ட அப்படிப்பட்டவர்களுக்கு நீ கால்சியம் சொல்றேன் என்னென்ன கேட்டா அமெரிக்காவுக்கு போறாள்னு சொல்றேன். நான் வந்து அமெரிக்கா தான் போயிருக்கா, அவள் சமுத்திரயானம் பண்ணினா அது ஒரு தப்பு தான், விதேசத்துல இருக்கா அதுவும் ஒரு தப்பு தான், ஆனா பணம் சம்பாதிக்கிறான்றீங்க அதுவும் சரி. ஆனால் அவளுடைய மனசை பார்ப்போம், அவ என்ன பண்றான்னாக்க நிறைய சம்பாதிக்கிறா, அதுல கணிசமா எடுத்து வச்சிடுறா. இந்தியாவுக்கு ஒருவா வந்தாக்கா தம் தம் ஆச்சாரியாளுக்கு பாகவதாளுக்கு கோயிலுக்கு அப்படி அப்படி அள்ளி கொடுத்துட்டு போறா. அங்க இருந்துட்டே அதை நீ நிறைய பண்றா. யாரு என்ன கேட்டாலும் சரி, அங்க தங்களால் ஆன சக்திக்கு ஏத்த மாதிரி நிறைய பண்றா. இந்த அவ சொல்றது அது ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு பணத்துக்கோசனம் தான் வந்தோம், ஆனால் ஒரு காலகட்டத்துல எங்களுக்கு இந்த பெருமாளுக்கு பண்றது இந்த ஆத்தியாத்மிக சிந்தனை எங்களுக்கு வந்துடுறது. உங்களுடைய நல்ல மனசுனால உங்க குழந்தைகளும் அதை மாதிரி வளர்றதுக்கு பாக்கியம் இருக்கு. அதனால நான் வந்து யாரையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நான் பண்றதே சரி, அவா பண்றது தவறுலாம் நான் சொல்லல. பணம் இல்லாம இருக்க முடியாது, ஆனால் அது பகவத்பரமா எவ்வளவு முடியுமோ எவ்வளவு தேவையோ அது வந்தா போறோம். அந்த மாதிரி தேவையில போலாம். அதனால பரமாத்மா கிட்ட இச்சையும் இந்த பரமாத்மா விதிரிக்தமான விஷயங்கள்ல இச்ச வேண்டாம், வைராக்கியம் வரணும். இதுதான் அதிகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதன் பிறகு மீது ரெண்டு பாதங்கள் வந்து இந்த உபாசனம் எப்படி இருக்கும், உபாசனம் எப்படி பண்ணணும், உபாசனத்தினுடைய அங்கங்கள் என்ன, உபாசனத்தினுடைய பேதங்கள் என்ன, எத்தனை உபாசனங்கள், வேற வித்யா அந்த வித்யா நம்ம எவ்வளவோ சேவிச்சிருக்கோம், எத்தனையோ பிரம்ம வித்யைகள், அந்த பிரம்ம வித்யைகளுடைய பேதங்கள் அதெல்லாம் பத்தி மூணாவது பாதத்திலையும், நாலாவது பாதத்துல அதனுடைய அங்கங்கள். அதனால இந்த மாதிரி சொல்றதுதான் இந்த நாலு பாதங்களுடைய கிருத்தியம். முதல் பாதத்தினுடைய அர்த்தம் என்னன்னாக்க ஐஸ்வர்யம், அல்பமான பணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதுல விரக்தி வந்துடும் அவளுக்கு. ஆனால் நம்ம எது அடையணுமோ, எது அடையணும், நிரவதிகமான ஐஸ்வர்யத்தை உடையது, இந்த லௌகிகமான ஐஸ்வர்யம் வேண்டாம், நிரவதிகமான ஐஸ்வர்யத்தை உடைய பகவான் இருக்கானே அவங்கிட்ட அப்படி ஒரு ஆசை வரணும். பிரயோகி ஞானினோ அத்தியர்த்தம் அகம் சஜமம் அப்பிரியான்றது கீதை. இன்னைக்கு ஏழாத்தியாயம் சொல்லச்சே, இன்னைக்கு வாத்தியார் கண்ணன் ஆசிரமத்தில் இருப்பார், அவருக்கு சொன்னேன் இந்த ஸ்லோகம் தான் அர்த்தம் என்ன, இதுதான் இந்த பாஷ்யம் தான் இன்னைக்கு. பிரயோகி ஞானினோ அத்தியர்த்தம் எப்படி இருக்கணும், அதாவது திருமாவை சொல்றேன், நான் வந்து பகவான்
நான் அந்த பக்தாள் இருக்காரு, அவளுக்கு நான் அத்தர்த்த பிரேமா இருக்கேன். என்னை எப்படி பாக்குறா தெரியுமா? உண்ணும் சோறு பருகுணியர், தின்னும் வெற்றிலையுமெல்லாம் கண்ணன், என் பெருமான் என்றென்றே கண்கள் நீர்கள் மல்கி அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அந்த மாதிரி என்ன பாக்குறதெல்லாம் அவ அப்படி பாக்குறா. உடல் பொருள் ஆவி எல்லாமே எங்கிட்டயே சமர்ப்பிக்கிறாவா. யானையை என்னை அறியகிலாதே, யானையை என் தனவே என்றிருந்தேன், யானையே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தன் என் வானமரையரே அப்படிங்கிற மழ்வான். அந்த மாதிரி அவ இருக்க பக்தாள், அத்தியர்த்த பிரியம். அந்த அத்தியர்த்த பிரியன்றதுக்கு பாஷிகார் அர்த்தம் பண்ற அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிதேயம் அர்த்தம், அதாவது சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அவன் எவ்வளவு என்கிட்ட பிரியமா இருக்கான்னு, நான் சர்வஜன் தான், நான் சர்வசக்தன், நான் சர்வசக்தியா இருந்தாலும் சர்வஜனா இருந்தாலும் என்னாலையும் சொல்ல முடியாது அவன் எவ்வளவு என்கிட்ட பிரீதியா இருக்கான்னு. அவ்வளவு பிரியமா இருக்காரேவா. இதுதான் இந்த நிரவதிகமான ஐஸ்வர்யத்தை உடைய எம்பெருமான இடத்துல நாம் ஆசைப்படுறதுன்றது அப்படி இருக்கணும். எம்பெருமான தவிர்த்து திரும்பி பார்க்க கூடாது. சுவாமி சாகிற வைராகி பஞ்சகத்துல தேவம் சேவித்து மேவ நிச்சினுமே ஜோசோ தயாலஸ்புரா நானா முட்டுமுச்சே குச்சேல முனையே தத்தேஷ்ணு வித்தேசதாம் அப்படிங்கிற. நாங்க வந்து இந்த க்ஷோணிக்கான சதாம்ச பாலனைகளெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இந்த அல்பமான ராஜாக்கள் தான் நாங்க பாட மாட்டோம். என்ன பண்ணும் தெரியுமா? தேவம் சேவதுமேவ நிச்சினுமே எம்பெருமானையே சேவிப்போம். அவன் யாருவன்? யோசோ தயாலுகு தானா முஷ்டி நாலு அவள் உருண்டை, அவளை நாலு பிடி பிடிச்சு சாப்பிட்டான். அதை அப்போ கட்டி எடுத்துன்னு வந்த கிழிஞ்ச துணியில குச்சைலர் குச்சைலர் குச்சைலர்னு ரொம்ப கிழிஞ்சு போன வஸ்திரத்தை வச்சுன்னு வந்தவர் அர்த்தம். அவர் சுதாமன் தான் அவருக்கு பேரு, ஆனால் குச்சைலர் அவருக்கு பேர் வந்துச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட வஸ்திரத்தை வச்சுட்டு இருந்தேன். அந்த நாலு பிடி அவளை வாங்கி சாப்பிட்டு இவருக்கு வந்து தத்தியாசம வித்தேசதாம். ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிபதி மாதிரி ஆகிட்டு இருக்கிறவாள். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவன் எம்பெருமான். இதுல வேடிக்கை என்ன தெரியுமோ? இவர் குசையில் இருக்கிற இச்சே இல்லை, இந்த பணமே அவர் வேணாம். மகாஜானி, மகாஜானி அவர். அப்படிப்பட்ட ஞானி அவர் இதெல்லாம் ஆசைப்படல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு எல்லாத்தையும் குடிச்சுட்டார் பெருமாள். அந்த மாதிரி பெருமாள் சேர்க்கை தான் ஆசைன்ற தேசிகன் வைராகிய பஞ்சகத்துல. அதனால அவங்கிட்ட அந்த புருஷன் இருக்கானே மகாபுருஷன் பரமபுருஷன், அந்த பூருஷே அவங்கிட்ட எனக்கு அபிலாஷம் இருக்கணும். அதுதான் இரண்டாவது பாதத்துல சொல்றது உபயலிங்க பாதம். பொதுவாகவே நமக்கு எதை பிடிக்கும்? நன்னா இருந்தாலும் பிடிக்கும். கல்யாணம் மங்களகரமானது, கல்யாணகரமானது, ஆனந்தகரமானது அப்படி இருந்ததுன்னா நமக்கு பிடிக்கணும். இதுதான் சாத்விகாலுக்கெல்லாம் அடையாளம். நாம எல்லாருமே பரமசிவ இஷ்டவாய், நமக்கு எல்லாருக்குமே சாத்விக புத்தி ஓங்கி இருக்கு. இப்படி சாத்விக புத்தி ஓங்கி இருக்கிறதுனாலதான் நமக்கு இது இப்ப நீங்கெல்லாம் இங்கேயோ இருந்துட்டு இந்த கந்தங்கள்லாம் சேவிக்கணும்னு ஆசைப்படுறீங்கோ. நிற்கப்படி எத்தனை வருது உபன்யாசங்கள், யார் என்ன சொல்றாளோ சொல்லுங்கோ, கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம்னுட்டு அந்த மாதிரி ஆசைப்பட்டு போனோம்னாக்கா அந்த சாத்விக புத்தியினுடைய வெளிப்பாடு தான் இது. அதனால இந்த மாதிரி சிந்தனை வரணும். அது ஏன்னா பெருமாள் அப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதை நம்ம ஆச்சாரியாருடைய பரிபூர்ணம் அனுகிரகத்தினால வருது. அதே மாதிரி வித்யாபேதம், வித்யாபேதத்தை அவலம்பிக்கிறது மூணாவது பாதம். சில வித்யைகள்லாம் பேதம் இருக்கலாம், சிலதெல்லாம் பேதம் இல்லாம இருக்கும். அதெல்லாம் சொல்றதெல்லாம் மூணாவது பாதம் குணோபசமான பாதத்தில் சொல்றது. நாலாவது பாதமும் அதனுடைய உபகரணங்கள் என்ன, அங்கங்கள்லாம் என்ன, எப்படிப்பட்ட அங்கங்கள், அதாவது வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு எப்படி சந்தியாவதனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும், அவபாசனம் பண்ணுங்கோ, அக்னிசந்தானம் பண்ணுங்கோ, அக்னிஹோத்திரம் பண்ணுங்கோ, 40 சம்ஸ்காரங்கள்லாம் சொல்றோம். சக்தி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பண்ணுங்களேன். நமக்கு தெரிஞ்சது நாராயணான்னு நம்மளால பேர் சொல்ல முடியாதா? நாராயணா நாராயணா 10 வாட்டி சொல்ல முடியாதான்னா? நான் நாக்கு இருக்கே, அந்த நாக்கால் நாராயணான்னு சொல்ல முடியுமே. எனக்கு ஒருத்தர் கத்து கொடுத்தார், நான் போன் பண்ணேன், எங்க பங்காளிகள் யார் யார் போன் பண்ணாலும் சரி, அவர் முதல்ல எடுத்தவன் நினைக்கிற பேசுவார், நாராயண 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 அப்படின்னு.
போன வைக்கச்சே நாராயண 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 அடியேனும் அந்த மாதிரி ஆரம்பிச்சேன். உடனே ஒரு பண்டிதர் கேட்டார், உன் பேரையே நீ சொல்லிக்கிறது என்ன? இது என் பேர் இல்லை, அவனோட பேர். அவனோட பேர் தான் எனக்கு வச்சிருக்கா, அவனோட பேர் தான் நான் சொல்றேன். என் பேரு நீங்க எடுத்துக்கிறீங்க, நான் என் பேரை சொல்றதான் நான் நினைக்கிறேன். பகவானுடைய திருநாமங்கள், பகவானுடைய திருநாமம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த பேர் சொல்லுங்க, அதுவே போர்மை. வர்ணாசிரம தர்மங்கள் தான் நமக்கு எது எது சக்தியோ அந்த சக்திக்கு அனுகுணமாக நம்ம பண்ணணும். நித்தியப்படி பத்து வாட்டி நாம செஞ்சிருக்க பண்ண முடியாதா? பத்து காயத்ரி பண்ண முடியாதா? அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். இவன் வந்து கருணாராச்சார சுவாமி சொன்னார், ஒருத்தருக்கு சமாசிரணம் பண்ணி வச்சார் நாவல் பாவம் பெரிய சுவாமி. சமாசிரணம் பண்ணி வச்ச உடனே அந்த அந்த பஞ்ச சம்ஸ்காரம் மூலியம் அதுல கடைசியில தான் இஜ்யா ஆராதனத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். ஆராதனத்தை சொல்லிச்சு தாப சம்ஸ்காரம் அமாரி மந்திர சம்ஸ்காரம் யாக சம்ஸ்காரம் எல்லாம் சொல்றோம். அது அதெல்லாம் சொல்றது மந்திரம் சொல்றோம் இல்லையோ, சுண்ட சம்ஸ்காரம் எல்லாம் இருக்கு. கடைசியில யாகம் ஆராதனம். அந்த ஆராதனம் பண்ணச்ச ஒண்ணு இல்லை, பெருமாள் எடுத்து இடது கையில வச்சுக்கோ சாலக்ராம மூர்த்திய, வலது கையால அந்த இடது கையில இருக்கிற பெருமாளுக்கு தீர்த்தத்தை சேரு சேர்த்துட்டு அந்த பெருமாள் எடுத்து கீழே வச்சுக்கோ அந்த பெட்டியில, அந்த தீர்த்தம் கொஞ்சம் அதை சாட்டுவோம். இதான் ஆராதனம் அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம்னாக்க, இந்த பெருமாளுடைய திருமேனிப்பட்ட தீர்த்தம் எனக்கு பாருங்கோ, அந்த தீர்த்தம் வந்து அது போறும் நமக்கு, அந்த தீர்த்தம் போறும், அதுவே சுத்தம். அது ஸ்லோகம் ஒண்ணு சொல்லுவா, மூணு வாட்டி நம்ம தீர்த்தம் வாங்கிக்கிறோம். ஆத்திர பெருமாள் ஆராதனம் பண்ணோம்னாக்கா மூணு வாட்டி வாங்கிக்கிறோம், எல்லாருக்குமே மூணு வாட்டி கொடுப்பா. மூணு வாட்டி கொடுக்கறதுன்றது அதுக்கு ஒரு ஸ்லோகமே சொல்லுவா, பிரதமம் காய சுத்தியர்த்தம், திதீயம் பாபநாசனம், திருதீயம் மோக்ஷ சித்தியர்த்தம், சாலக்ராம ஜலம் பிவே. பிரதமம் காய சுத்தியர்த்தம், முதல் வாட்டி வாங்கி தீர்த்தம் வாங்கினோம்னா அது உடம்ப சுத்தி பண்ணிடுறது, ரெண்டாவது வாட்டி தீர்த்தம் வாங்கிட்டோம்னாக்கா பாபங்களை அழிச்சுடுறது, மூணாவது தீர்த்தம் வாங்கிட்டோம்னாக்கா மோட்சம் கிடைச்சிடுறது. அதனால சாலக்ராம ஜலம் திபேத், சாலக்ராமத்தினுடைய தீர்த்தத்தை சேர்த்துக்கோங்கோ சாப்பிடுங்கோ மூணு முறை அப்படின்றது. அது சுவாமி சாட்சியம் பெரிய சுவாமி. அதனால இதை மாதிரி இருங்கோ, ஒரு ஆராதனை பண்றதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்? பத்து நிமிஷம் நான் அஞ்சு நிமிடத்துலயும் ஆராதனை பண்றேன், ஐம்பது நிமிஷம் பண்றேன். இவ்வளவு அந்த காலத்துல நான் கல்யாணம் ஆன புதுசு இப்பதான் ஆராதனை பண்ண ஆரம்பிச்சேன், இவ்வளவு திருத்துறையாள் பண்ணி வருவேன், என பிரமாணம் இவ்வளவு பண்ணோன்ட்டு இப்ப திருத்துறையாக கிடைக்க மாட்டேன்றது. அது அதனால எதுக்கு சொல்லுவேன், அந்த காலக்கிரமத்தினால சிலதெல்லாம் மாறலாம், ஆனால் நம்மளால முடிஞ்ச பரியந்தம் பண்ணலாமே. அதனால அவா சக்திக்கு ஏத்த மாதிரி இந்த பிரம்ம வித்தியைக்கு வேண்டிய அங்கங்களை பண்ணணும். அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த நாலாவது பாதத்துல இதை சொல்றாரு. உத்தம ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. இதுல முதல் ரெண்டு பாதம் என்ன தெரியுமோ, நித்தியம் எது அனித்தியம் எது என்ன, நித்தியானித்திய வஸ்து விவேகத்தை சொல்றது. அது நித்தியானித்திய வஸ்து விவேகம்ன்றது இந்த ரெண்டு அத்தியாயத்தினால அதை சொல்றது. அது முதல் ரெண்டு அத்தியாயம், முதல் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம், இவைகள்னால நித்தியமான வஸ்து எது அனித்தியமான வஸ்து எது. பிரம்மம் நித்தியம், ஜீவன் நித்தியம், ஞானம் நித்தியம், இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டோம். அனித்தியங்கள்லாம் எது, இந்த அச்சேதனங்கள்லாம் அனித்தியமானது ஜடங்கள், அதையும் சொல்லிட்டோம். இது முதல் ரெண்டு அத்தியாயத்தினால எடுத்து இப்போ முதல் பாதத்தினால இந்த லோகத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய பலம், சொர்க்கத்தில் அனுபவிக்க வேண்டிய பலம், இதெல்லாம் உற்றுறதுன்றது முதல் பாதத்தினால வைராகி பாதத்தினால. ரெண்டாவது பாதத்தினால முமுக்ஷுத்வம் வந்துடும். ஏன்னா பெருமாளை நம்ம ஆசைப்படுற மொழியோ முமுக்ஷு, பெருமாளையே நம்ம அடையணும், இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு ஆசைப்படுற மொழியோ, இது முமுக்ஷுத்வன்றதை சொல்றது. இது இதை ரெண்டாவது பாதம் சொல்றது. அதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய உபாயமானது உபாசனம், அதுக்கு வேண்டிய அங்கங்கள், இவைகள்லாம் கடைசி ரெண்டு பாதம் சொல்றது.
அதனால இந்த மாதிரி இந்த மூணாவது அத்தியாயமானது சாதனா அத்தியாயம்ன்றது. அதுல நாலு பாதங்கள்ல இந்த மாதிரி நாலு விஷயங்கள் சொல்றது. அத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இவ பாருங்க, பாதாபியாம் அத்த பூர்வம் ஜனயதி பவினாம் பிரம்ம வித்யாதிகாரம் பஷாத்தேஷாம் உபாபியாம் வததி பகுவிதாம் தாம் அசேஷை சாங்கை ஐஸ்வர்யாதோ விரக்தின் நிரவதி விபவே பூருஷே சாபிலாஷம் வித்யாபேதாவளம்பம் ததுபகரணமபி ஆகபாதை க்ரமேண. அத்த இந்த மூணாவது அத்தியாயத்துல சாதனாத்தியாயத்துல பூர்வம் முதல்ல பாதாபியாம் பூர்வம் முன்னாடி இருக்கிற ரெண்டு பாதங்கள்னால பவினாம் பிரம்ம வித்யாதிகாரன் ஜனயதி. பவி பவம்னா சம்சாரம், சம்சாரத்தை உடையவன் பவிகள் பவி அவளுக்கு அவளுக்கு சஷ்டி விபக்தி ஆறாம் வேற்றுமை. பவினாம் சம்சாரிகளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரத்தை முதல் ரெண்டு பாதமானது உற்பத்தி பண்றது, தேக யாத்திரை ஆத்ம யாத்திரை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம லோகத்துலன்னா என்னென்ன பண்றோம், வைதிகமான கர்மாக்கள்லாம் அனுஷ்டிச்சு சொர்க்கத்துக்கு போகணும், அல்பமான பழங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டுனா யாகம் பண்ற, ஐஸ்வர்யம் ஒண்ணு யாகம் பண்ணுவா, அது வேணும். நம்மங்கள்லாம் சில பேர்லாம் குழந்தைக்கு அர்த்த பூர்த்தி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னாக்க ஆயுஷ் ஹோமம் பண்ணுவா, ஆயுஷ ஹோமம். சில குடும்பங்கள்ல பண்ண மாட்டா, ஏன் அப்படின்னா அது காமியம் அது, அதனால அது சில குடும்பங்கள்ல பண்ண மாட்டா. சில குடும்பங்கள்ல அது பண்றா, எல்லாம் வேத மந்திரங்கள் தானே இருந்துட்டு போட்டுமே பண்றா. அதனால இந்த மாதிரி ஆயுஷம் கூட பண்ண மாட்டோம் எங்க குடும்பத்துல கிடையாது, உங்க குடும்பங்கள்லாம் கூட நிறைய குடும்பங்கள் இல்லாம இருக்கும் அது. அதனால இந்த அல்பமான விஷயங்களுக்கோசரம் பிரவிற்த்தி இருக்கக்கூடாது. அதே மாதிரியாக வசந்த பகவானையே அடையணும்னு ஒரு சிந்தனை வரணும், அதுதான் பிரம்ம வித்தியில அதிகாரம்ன்றது. அத முதல் ரெண்டு பாதங்கள் பண்ணி கொடுக்கிறது. பஷாத் அதன் பிறகு தேஷாம் அந்த பவினாம் சம்சாரிகளுக்கு உபாபியாம் வததி ரெண்டு பாதங்கள்னால, மூணாவது பாதம் நாலாவது பாதம் குணோபசம்ஹார பாதம் அமாரி அங்க பாதம், இந்த ரெண்டு பாதங்கள்னால பகுவிதாம் தாம் பிரம்ம வித்யாம் பகுவிதமான பிரம்ம வித்யைகளே பகுவிதாம் தாம் அசேஷைஹி அங்கைஹி சக வததி. முதல்ல உற்பத்தி பண்ணித்து இப்போ பலவிதமான வித்யைகள் இருக்கு, அந்த வித்யைகளுக்கு பலவிதமான அங்கங்கள் இருக்கு, அவைகள் எல்லாத்தையும் இந்த கடைசி ரெண்டு பாதங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படின்னுட்டு ரெண்டு ரெண்டு பாதத்தை பிரிச்சு அழகா சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்க ஒரு பேட்டிகா விபாகம் பண்ணிட்டார், பேட்டிகா விபாகத்தை இங்க பண்ணி காமிச்சிட்டார். அதன் பிறகு ஐஸ்வர்யாது விரக்தி, இது முதல் பாதத்தினுடைய அர்த்தம் வைராக்கிய பாதம். ஐஸ்வர்யம் சொர்க்கம் சரீர சுகம் இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்கோ, இந்த மாதிரி பணம் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல விரக்தி வரணும். ஏற்கனவே சொல்றோம் பாருங்கோ, அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் பஜே சாரதமம் சாஸ்திரி ரத்னாகர இவாமிருதம். அசாரம் சாதாரண வைஷயிக சுகம், அல்பசாரம் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள், அல்பசாரம் சாரம் சொர்க்காதி பலன், சாரதரம் கைவல்யம் ஆத்மானுபூதி. இந்த நாலுத்தையுமே ஒப்பிடுங்கோ, சாரம் சாரதரம் தஜே பஜே சாரதமம் சாஸ்திரே, சாஸ்திரத்துல சாரதமமான விஷயம் எது அப்படின்னா மோட்ச விஷயம் பெருமாள் விஷயம், அதையே பிடிச்சுக்கோங்க கெட்டியா. ரத்னாகர இவாமிருதம், ரத்னாகரன் சமுதிரத்துக்கு பேர், சமுதிரத்துல அமிர்தம் தான் பிரதானம், எத்தனையோ கிடைக்கும் ரத்னங்கள்லாம் அதுதான் பிரதானம், அமிர்தம் தான் பிரதானம். எது அமிர்தம் அப்படின்னா சாதாரண அமிர்தம் இல்ல, திராட்டி தான் அமிர்தமா, அந்த அமிர்தத்தை உடையவன் பகவான், அவளை பிடிச்சுக்கோங்கோ, திராட்டி தான் உற்பத்தி ஆனா. நம்ம இது திருமங்க சொல்ற பாருங்கோ, அந்த பெண் அமுது உண்டவன், பெண் அமுது
பெண் அமுதன பிராட்டி. அந்த பிராட்டியை வந்து இவன் வக்ஷஸ்தலத்துல வேலை பண்ணிட்டான் பகவான். அப்படி அனுபவிக்கிறான் ஆனந்தமா பிராட்டிய, பேர்பட்ட பிராட்டி. அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காளா, பார்த்துட்டு இது ஏன் இடம் அப்படின்னு எல்லாரும் தேவதைகள் பாக்குறா, அசுரால் பாக்குறா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்ச நேரம் வக்ஷஸ்தலத்துல போய் உட்கார்ந்துட்டா. இதுதான் பெருமாளுடைய வைபவம். அவள் இடம் அது வக்ஷஸ்தலம், அதுல போய் உட்கார்ந்துட்டா. உட்கார்ந்துட்டு பாதராட்சா பயங்கமா இருக்கிட்டா. அந்த மாதிரி இருக்காது ஒரு பிராட்டி. அதனால இதான் பெண் நமது உண்டவன் பகவான், அதுதான் அமிர்தம். அதனால ஒரு சமுத்திரத்துல எப்படி அதை இது பண்ணுவோமோ அந்த மாதிரி இங்க சாஸ்திரத்துல பெருமாளையே நாம் அண்டி இருக்கணும், மோட்சத்தையே அண்டி இருக்கணும்ன்றது. அதனால ஐஸ்வர்யாது விரக்தி நிரவதி விபவே, நிரவதி எல்லையற்ற விபவம், ஐஸ்வர்யத்தை உடையவன் யாருவன், பூருஷே, புருஷன் பூருஷன் ரெண்டும் ஒரே அர்த்தம். பரமபுருஷன், புருஷன்னே பெருமானுக்கு பேரு, அவன் பூருஷன். அந்த பூருஷனான எம்பெருமான் கிட்ட அபிலாஷம், அங்கேயும் எப்படிப்பட்ட அபிலாஷம் இருக்கணும், நிரதிசயமான அபிலாஷம் இருக்கணும், மோட்சத்துக்கோசரம் அபிலாஷம் இருக்கணும். ஆர்த்தக அர்த்தார்த்தி ஜிஜ்யாசு அப்படி இருக்கக்கூடாது, பெருமாளையே அடையணும், அதை தவிர்த்து வேற ஒண்ணுமில்லை. அப்படிப்பட்ட சிந்தனையில நம்ம புத்தி போகணும். அதுல போனாதான் நமக்கு ஆனந்தம் வரும், மோட்சம் வரும், நிரதிசயமான ஆனந்தம் வரும். அதனால நிரவதி விபவே புருஷேச்ச அபிலாஷம், இது இரண்டாவது பாதத்தினுடைய சாரம். இது மூணாவது பாதம் என்ன, வித்யாபேத அவநந்தம். அங்க குணோபசம்மாரம் எல்லாம் பண்ண போறோம், உபசம்மார பாதம் குணோபசம்மார பாதம் பேசு. அதாவது பிரம்ம வித்தியைகள்லாம் இருக்கும். இதோ தகர வித்தியன்னு இருக்கு, சாந்தோக்கிய உபநிடது, தைத்திரிய உபநிடது, வகதாரண்யம் உபநிடது, மூணுத்திலையும் இருக்கு. இதுல இத்தனை குணம் இருக்கும், அதுல ஒரு நாலு குணம் இருக்கும். இங்க சொல்லப்படாது அங்க சொல்லப்பட்டிருக்கும், அங்க சொல்லப்படாது இங்க சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அவையெல்லாம் அவிருத்தமான குணங்களா இருக்கும், பரஸ்பரம் விரோதம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப பிரம்ம வித்யா பேதம் வந்துடும், ஐக்கியம் வராது. அதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் காமிக்க போறே, அப்ப பார்க்கலாம். அதே தகர வித்யான்னு மூணுத்திலையும் ஒண்ணுதான் சொல்லிட்டா என்ன ஒண்ணு, இங்க இருக்கிற குணம் அங்க இருக்கிற குணம் இன்னொன்னு குணம் எல்லா குணங்களையும் ஒன்னா சேர்த்து அப்ப பிரம்ம வித்தியை அனுப்பிக்கணும். அப்ப குண உபசம்ஹாரம், இங்க இருக்கிறது அங்க அங்க சேர்த்துக்கிறது, அங்க இருக்கிறது இங்க சேர்த்துக்கிறது, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்றது, இதுதான் குணோபசம்ஹார பாதம். அதுல பல வித்யைகள், வைஸ்வானர் வித்யா, தகர வித்யா, சாண்டில்ய வித்யா, பிராண வித்யா, அகர அந்தராதித்ய வித்யா, அந்தரக்ஷ வித்யா, நிறைய வருது, எத்தனையோ வித்தியைகள். அதுல அங்க வித்தியைகள், பிரதான வித்தியைகள் அப்படின்லாம் பேதம் இருக்கு. அது அத்தனையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விசாரம் பண்ற, 64 சூத்திரங்கள், 26 அதிகரணங்கள். அது இந்த வேதாந்தத்துல உத்தர மீமாம்சை இருக்க, சாரீரக மீமாம்சா, இதுல அதிகமான சூத்திரங்கள் இருக்கிற பாதம் இந்த மூணாவது பாதம் தான். அது மாதிரி அதிகரணம், அதிகமான அதிகரணங்கள் இருக்கிற பாதமும் இந்த மூணாவது பாதம் தான். மீது எல்லாத்திலையும் குறைவான சூத்திரங்கள், குறைவான அதிகரணங்கள் அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் மாத்திரம் 26 அதிகரணங்கள். ஏன்னா உபாசனத்தை பத்தி சொல்றதுனால இது விசேஷமா விசாரிக்கிற சூத்திரக்காரன். சுவாமி தேசியன் எத்தனையோ பாதங்கள் இருந்தாலும் இந்த பாதத்துக்கு மாத்திரம் 72 ஸ்லோகங்கள் அனுபவிக்கிறார் அதிகரணம் சாராவளின. அந்த மாதிரி இருக்குது. அதனால வித்யாபேத அவலம்பம், வித்யாபேதத்தினுடைய அதனுடைய விசேஷங்கள்லாம் அவலம்பித்து சொல்றதெல்லாம் இந்த மூணாவது பாதத்துடைய காரியம். நாலாவது தது உபகரணம் அப்படி ஆக, தது உபகரணம் அப்படி அந்த வித்தியைகள் இருக்குதே அவைகளுடைய உபகரணங்கள்லாம் என்ன என்ன நிறைய சொல்றார். கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்கோ, கர்மாக்கள் ஏன்னா அனைத்துமே பிரம்ம வித்யைக்கு அங்கமா இருக்கும். அது வர்ணாசிரம கர்மங்கள், நித்திய கர்மாக்கள், எந்த கர்மாக்களா இருந்தாலும் எல்லாம் பிரம்ம வித்யைக்கு அங்கமா இருக்கும். காமிய கர்மாக்கள் நம்ம பண்ணவே கூடாது, காமிய கர்மாக்கள் பண்ண மாட்டோம். நித்திய கர்மாக்களும் அனுஷ்டிப்போம், வர்ணாசிரம கர்மங்களும் அனுஷ்டிப்போம், இவைகள்லாம் இருக்கும். அவனும் அதனாலேயே சமதமாதிகள் என்ன சாந்தனா இருக்கும், அதாவது இந்திரிய நிகிரகம் பண்ணணும், அதுவும் முக்கியம், கோபங்கிறதே வரக்கூடாது. அதே மாதிரி யாரா இருக்கு அதிகாரம்,
யாராருக்கு அதிகாரம் அப்படின்னா கேள்வி கேட்கும் வந்து எல்லாருக்கும் உண்டு. பதிதனுக்கு தவிர்த்து மீது எல்லாருக்கும் உண்டு பிரம்ம வித்யாதிகாரம். பதிதாளுக்கு உண்டுதான் கிடையாது. அதனாலதான் நம்ம பிரபாகர சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, நான் பார்த்துருக்கேன் பிரபாகர சுவாமி யாராவது வந்து பரஞ்சாலம் அன்னைக்கு வந்தாக்கா அவ எந்தூர்ல இருக்கான்னு கேட்டுப்பார். வெளிநாட்டுல இருக்கான்னு தெரிஞ்சிருந்தாக்கா அவர் வந்து இதுல போய் திருப்புள்ளாணி திருவனை சேது ஸ்நானம் பண்ணிட்டு வாங்குவோம். அதை பண்ணிட்டு வந்தோம்னா அவருக்கு பரநியாசம் பண்ணியிருக்கார் சுவாமி அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த கிரமம் சுவாமி வச்சிருந்தேனும் ஏதோ அவளுடைய இதுக்கோசரம் விற்பிக்கோசரம் வெளிநாடு போறா, அது தப்பா இருந்தாலும் அவளை நம்ம வந்து அவளும் ஒரு ஜீவனாச்சே அவளுக்கு திறனாயிரம் பண்ணி வைக்கணும் முடியும். அதுக்கோசரம் அவர் என்ன பண்ணுவாரு சுவாமி இந்த மாதிரி பண்ணுவேன். அதனால பாத்துக்கோங்க இங்க இந்த வந்து பதித்தவாள தவிர்த்து நீங்க எல்லாருக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. அதாவது மொத்த பிரம்மச்சாரியா இருக்கான், நைட்டிக பிரம்மச்சாரிக்கு அதிகாரம் உண்டா உண்டு, சன்னியாசிகளுக்கு அதிகாரம் உண்டா உண்டு, அந்த மாதிரி கிரகஸ்தனுக்கு உண்டா உண்டு, வானப்பிரஸ்தாளுக்கும் உண்டு, நாலு விதமான ஆசிரமங்கள் அவ எல்லாருக்கும் உண்டு. அதெல்லாம் சொல்ல போறேன். அதே மாதிரி ஒருத்தன் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் ஏதோ சுமங்கலியா போயிடுறான் ஆண்டியா, சுமங்கலியா ஆண்டியா போயிட்டான்னாக்கா அவனுக்கு அந்த பிரம்ம வித்தியில் அதிகாரம் உண்டா இல்லையா? உண்டு, அவனுக்கும் உண்டு அப்படின்லாம் விசாரம் பண்ணி சொல்ல போற நாலாவது பாதத்துல. இப்படி நாலு விதமான பாதங்கள் இந்த மாதிரியாக பிரம்ம வித்தியில அதிகாரத்தை உற்பத்தி பண்ணி நமக்கு சித்திக்க வைக்கிறதுன்றது முதல் ரெண்டு பாதத்தினுடைய கிருத்தியம். அடுத்த ரெண்டு பாதங்கள் அங்கங்களோட கூடின பிரம்ம வித்தியைகளை வச்சு சொல்லும். முதல் பாதம் வைராக்கியத்தை உண்டு பண்ணும், விரக்திய ஐஸ்வர்யம் சாதாரண அல்ப விஷயங்கள்னா விரக்தியை உண்டு பண்ணும். ரெண்டாவது பாதமும் எம்பெருமானிடத்தில் அனந்த ஐஸ்வர்யசாலியான பகவான் கிட்ட நமக்கு பிரீதியை உண்டு பண்ணிடும். மூணாவது பாதமும் அந்த பகவானையே நினைக்கும்படியாக தியானிக்கும்படியாக உபாசனம் பண்ண வைக்கிறதுக்கோசரம் பல வித்தியைகளை விசாரம் பண்ணும். நாலாவது பாதமும் அந்த பிரம்ம வித்தியைக்கு வேண்டிய அங்கங்கள் அவைகளை பற்றி விசாரம் பண்ணும். இப்படியாக நாலு பாதங்கள் இந்த அத்தியாயத்தில் இருக்கின்றத சுவாமி வந்து சோகத்தினால தான் அர்த்தங்கள்ல விவரிச்சு சாய்ச்சார். பாதாபியாம் அத்திர பூர்வம் ஜனயதி பவினாம் பிரம்ம வித்யா அதிகாரம் பஷாத்தேஷாம் உபாபியாம் மததி பகுவிதாம் தாமசேஷை சாங்கை ஐஸ்வர்யாதோ விரக்திம் நிரவதி விபவே பூருஷே சாபிலாஷம் வித்யாபேதாவலம்பம் ததுபகரணமப்யாக பாதை கிரமேண கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.